ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும் வார்த்தை வளம் பெற, இதயம் திறக்கட்டும் பண்பு வலு பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புணரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. லூக்காஸ் 1:37. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளின் வல்லமையை அறிந்திருந்தால், கடவுள் யார் என்று தெரிந்திருந்தால், உலகில் எந்த மனிதரும் இல்லாமையாலும் இயலாமையாலும் வேதனைப்பட மாட்டார்கள். கடவுள் இல்லை என்று சொல்பவரும் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக நம்புகின்றனர். அந்த சக்தியே கடவுள். அக்கடவுளே அனைத்தையும் உண்டாக்கியவர், இயக்கி கொண்டிருப்பவர். வாழ்வில் இருக்கும் பிரச்சனையை கண்டு வாழ்வை இழக்க முயற்சிப்போர் இல்லாமல் இல்லை. தற்கொலைகள் பெருக காரணம் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இல்லாமையே. கடலையும் மணல் பரப்பையும் தன் காலடியில் நிறுத்தவும், வானத்தையும் வான்கோள்களையும் தன் விரல் நுனியில் அசைக்கவும் கூடிய கடவுளின் வல்லமையை, மேன்மையை முழுமையாய் அறிந்திருந்தால், உரிமையாய் அவர் அருகில் நின்று உறவு பாராட்ட முடியாது. பயத்தில் மனிதன் விலகிவிடுவான் என்றே கடவுள் மிக எளிமையாய் நம்மோடு நம்மில் ஒருவராய் இருக்கிறார். நாமஜபம். இயேசுவே, உம்மால் எல்லாம் இயலும். இயேசுவே, உம்மால் எல்லாம் இயலும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று
எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும், எங்கள் எண்ணங்களையும், செயல்பாடுகளையும், பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து, எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி. என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். திரும்பி வா, இறை இயேசுவின் பதம் விரைந்து வா.
இறைவனின் குரல் இன்று உனக்கு கேட்குதா கேட்குதா, இறைவனின் குரல் இன்று உனக்கு கேட்குதா கேட்குதா, திரும்பி வா மனம் திரும்பி வா இறை இயேசுவின் பதம் விரைந்து வா, திரும்பி வா மனம் திரும்பி வா இறை இயேசுவின் பதம் விரைந்து வா. ஏழு பேய்களும்
கேட்குதா இறைவனின் குரல் என்று உனக்கு கேட்குதா கேட்குதா திரும்பி வா மனம் திரும்பி வா இறை இயேசுவின் பதம் விரைந்து வா திரும்பி வா மனம் திரும்பி வா இறை இயேசுவின் பதம் விரைந்து வா எங்களை விடுவே கருளும் எங்கள்